मुंबे भारत प्रदमर नरेंद्र मोदी पुदुचेरी तेरह परपु मुंबे और मुறை புதுச்சேரிக்கு வந்தார் புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பிரதமர் அவர் புதுச்சேரிக்கு வருகிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அறிவிப்பார் புதுச்சேரியினுடைய மத்திய அரசு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வார் நம்முடைய மாநிலத்தினுடைய கொடுக்க வேண்டிய கொடை மானியத்தை உயர்த்தி கொடுப்பார் புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்றெல்லாம் மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம்தான் அதே மேடையிலேயே அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் பிரதமர் அதை பற்றி ஒன்றும் அறிவிக்கவில்லை இதிலிருந்து அவருடைய கூட்டணியிலே கொள்கை முரண்பாடு இருப்பது தெளிவாக தெரிகிறது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பிரதமர் அவர்கள் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பு வெளியிடாத இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே அது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இல்லாத நிலையில் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு தயாரா ஏனென்றால் 2011 ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு நான் மாநில அந்தஸ்தை பெற்று தருவேன் என்றுதான் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதற்கான முயற்சியை நாங்கள் எடுத்த மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது 2014 இருந்து 2016 வரை மத்தியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு நிபந்தனையின்றி ஆதரவை என்ஆர் காங்கிரஸ் ஆனது கொடுத்திருந்தது அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அப்பொழுது மாநில அந்தஸ்து பெறவில்லை இப்பொழுது மாநில அந்தஸ்து சம்பந்தமாக அவர் கோரிக்கை வைத்தும் பிரதமர் அதை நிராகரித்து விட்டார் ஆகவே என்ஆர் காங்கிரஸோட நிலை என்ன அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் பிரதமர் அவர்கள் வழக்கம் போல என்னையும் புதுச்சேரி உள்ள காங்கிரஸ் தலைவர்களின் தொண்டர்களையும் எங்களுடைய காங்கிரஸ் தலைமையும் விமர்சனம் செய்திருக்கிறார் அவருடைய உரையிலே எங்களுடைய ஆட்சியிலே நான் ஊழல் செய்ததாக தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சித்திருக்கிறார் பிரதமர் அவர்களுக்கு நான் சவால் விட்டிருக்கிறேன் நான் ஊழல் செய்திருந்தால் அந்த ஊழலை நிரூபிக்க நீங்கள் தயாரா மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் முதலமைச்சராக இருக்கிறேன் இந்த கூட்டணியில் என் துறையை சேர்ந்தவரையில் மட்டும் நான் ஊழல் செய்திருந்தால் நான் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது இப்பொழுது பதவியில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அடங்கிய விசாரணைக்கு நான் தயாராக இருக்கிறேன் பிரதமர் அவர்கள் அதை அறிவிப்பாரா அவர் சொன்ன ஊழல் புகாருக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டுமல்ல பிரதமர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை என்று எங்களுடைய அரசை குறை கூறியிருக்கிறார் ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு மக்கள் நல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அதை தடுத்து நிறுத்திய கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த மத்தியிலே உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு எங்களை பற்றி குறை சொல்வதற்கு எந்தவித தகுதி கிடையாது அப்படி இருந்தாலும் கூட எதிர்த்து போராடி புதுச்சேரி மாநில மக்களுக்கான அடிப்படை சேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் மக்களுடைய இன்னொரு எதிர்பார்ப்பு இருந்தது பிரதமர் அவர்கள் புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்று குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வளர்ச்சி திட்டங்கள் கட்டுமான பணிகள் சுற்றுலா வளர்ச்சி போன்றவை சம்பந்தமாக அறிவிப்பார் என்று நினைத்தார்கள் ஆனால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தியில் மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது நம்முடைய மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட 45A விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையை இப்பொழுது அவர் கொடுத்ததாக கூறுகிறார். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகின்றன. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த திட்டத்துக்கும் அந்த சமயத்தில் சம்பந்தம் கிடையாது. இப்போது அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் அது அவருடைய திட்டம் என்று கூறுகிறார். பொலிவுறு நகர திட்டம், அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தால் கூறுகிறார். மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல முறை முயற்சி செய்து அந்த திட்டத்தை அவரால் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் பொலிவுறு நகர திட்டத்தை ஆரம்பித்து இப்பொழுது சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். மத்திய அரசுடைய பங்கு மிக குறைவு, மாநில அரசுடைய பங்கு, உலக வங்கியுடைய பங்கு, இது பிரெஞ்சு அரசாங்கத்துடைய பங்கு, வெளிநாட்டு நிதியை பெற்று நாங்கள் செய்கிறோம். தவிர பிரதமர் அதற்கு சம்பந்தம் இல்லாதவர். 6000 வீடுகள் கட்டுவதற்கு அவர் கட்டியதாக கூறுகிறார். 6000 வீடுகள் கட்டப்பட்டது மத்திய அரசு நிதி, புதுச்சேரி மாநில அரசு நிதி. பிரதமர் அவருடைய வருகை புதுச்சேரிக்கு வந்தது மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இது புதுச்சேரி மாநில மக்கள் எல்லாம் பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்து எதையும் அறிவிக்கவில்லை என்ற அந்த மனநிலையில் இருக்கிறார்கள். இன்றைய தினம் அதாவது பிரதமர் 2 முறை வருகிறார், உள்துறை அமைச்சர் 2 முறை வருகிறார், நிதியமைச்சர் வருகிறார், போக்குவரத்து துறை அமைச்சர் வருகிறார், சிறு தொழில் துறை அமைச்சர் வருகிறார். அமைச்சர்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இங்கே புதுச்சேரியில் மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் வந்தார்கள். நாங்கள் 23 இடங்களை பிடிப்போம் என்று சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி 23 இடங்களை பிடித்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார். அவங்க நிற்பது 9 தொகுதி தான். எப்படி 23 தொகுதி அவங்க வந்து வேற பிடிக்க முடியும்? மற்ற தொகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு சென்று விட்டது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் காரைக்காலில் வந்து வசைபாடியை தவிர வேறொன்று சொல்லவில்லை. 15,000 கோடி பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்ததாகவும் அதை நான் கையாடல் செய்ததாகவும் நான் அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நீதியை காந்தி குடும்பத்திற்கு கொடுத்ததாகவும் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை என் மீது கூறினார். அவர் மீது தேர்தல் துறையில் நாங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேர்தல் துறை இதுவரை எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அது சம்பந்தமாக மேல்கட்ட நடவடிக்கை நான் எடுக்கப் போகிறேன். இன்று வந்த உள்துறை அமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்க வருகிறேன் என்று வந்தார். அவர் புதுச்சேரி பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. வாகனத்திலே வந்து அரை மணி நேரத்தில் திரும்பி சென்று விட்டார். இதுதான் புதுச்சேரியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரம். எதிர்கட்சிகளை வசைபாடுவதோ பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவதோ மக்களை திசை திருப்ப நினைப்பது தான் அவங்களுடைய வேலை. இந்த பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருக்கிற தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுடைய கொடியை அவங்க அனுமதிக்கிறது இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி படத்தையோ அமித்ஷா படத்தையோ அவங்க போடுறதில்லை. ஆனால் கூட்டணி பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்ஆர் காங்கிரசினுடைய பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பற்றியோ அமித்ஷாவை பற்றியோ ஒன்றும் இல்லை. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலையாக தான். இதில் இன்னொரு விசித்திரம் என்னன்னு சொன்னால், மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மரியாதைக்குரிய சுவாமிநாதன் அவர்கள் ஹாஸ்பிட்டல் நிற்கிறார், தொழில் நிற்கிறார். அவருடைய வேண்டுகோள் நோட்டீஸை பார்த்தனா, அந்த வேண்டுகோள் நோட்டீஸில் பிரதமர் படம் இல்லை, அமித்ஷா படம் இல்லை, நட்டா படம் இல்லை. இந்த நோட்டீஸில் பிரதமர் அந்த படமே இல்லை, அந்த தலைவர் நட்டா படமும் இல்லை, அமித்ஷாவுடைய படமும் இல்லை. ஒரு மாநிலத்துடைய தலைவரை அவருடைய பெரிய தலைவர்கள், இந்த நாட்டுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுடைய படத்தையே போடாமல் பிரச்சாரம் செய்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரதமர் படத்தில் போறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியினுடைய அந்த அதையும் காட்டுறதில்லை, வெளியில கொண்டு போறதில்லை. அதை கொண்டு வந்தா வெளியே அனுப்பிடுறாங்க. பல பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சென்றால் மக்கள் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். இதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுடைய நிலை. ஆனால் அனைத்து தலைவர்கள் இங்கு வருகிறார்கள், நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். இது சிறிய மாநிலம், புதுச்சேரி சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் பண பலத்தை வைத்து, அதிகார பலத்தை வைத்து, வருமான வரித்துறை, அமலாக்கு பிரிவுத்துறை வைத்து எல்லாரையும் மிரட்டுறாங்க. வியாபாரிகளை மிரட்டுறாங்க, ரியல் எஸ்டேட் அதிபர்லாம் மிரட்டுறாங்க, அரசியல் கட்சி தலைவர்களை மிரட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து வருமானத்துறை வரித்துறையை வைத்து எல்லோர் வீடுகளுக்கும் அங்கு சென்று ரெய்டு பண்றாங்க. இது ஒரு அராஜக செயல். குறிப்பாக புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற செயல். சுதந்திரமாக தேர்தல் நடக்க முடியாமல் அவர்கள் செய்து வருகிறார்கள், அதிகாரத்தை வைத்து. இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு தேர்தலையும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சுதந்திரமா பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை உண்டு, அதுவும் மறுக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக வாகனங்களில் பணத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இந்த பகுதியில் அதான் உசுறு சட்டமன்றத்தினுடைய பாஜக உறுப்பினர் அவர் வாகனத்துக்கு பணம் பிடிச்சிருக்கிறாங்க. அவரும் அந்த வண்டியில் போனதா சொல்றாங்க. ஆனால் அவரை விட்டுட்டு அவங்க டிரைவர் பேரில் வழக்கு போடுறாங்க. இப்படி தேர்தல் துறையும் பாரபட்சமாக நடந்து கொள்ளுகிறது. காவல்துறை அதை கண்டுகொள்வதில்லை. நிர்வாகமும் பாரதிய ஜனதாவுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். இது ஒருதலை பட்சமான முறையில் அவர்களால் நடந்து கொள்கிறார்கள். இதனால் புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒரு சுதந்திரமாக இந்த தேர்தல் நடைபெறுமா என்ற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த என்ஆர் காங்கிரஸ் ஆனது பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேர்தல் பணிக்கு செல்றதில்லை. ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி கூட்டணி கட்சிகளும் இந்த காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கம், மறுமணி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைஞ்சி மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் இணைஞ்சு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். ஆனால் என்ஆர்காங்கிற தனியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகுது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக போகுது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக போகுது. இது ஒரு விசித்திரமான கூட்டணியாக இருக்குது. இது உண்மையிலே கூட்டணியா அல்லது அவர்கள் தனியாக தேர்தல் இருக்கிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் புதுச்சேரி மாநில மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் என்ஆர் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா அது பாரதிய ஜனதாவுக்கு போட்ட மாதிரி. அப்படி பாரதிய ஜனதாவுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஓட்டு போட்டு பாரதிய ஜனதாவுக்கு அவங்க போடுறதுக்கு காரணமாக புதுச்சேரியில் பாரதிய ஜனதாவை என்ஆர் காங்கிரஸ் காலூன்ற வைக்கிறது. ஆகவே என்ஆர் காங்கிரஸ் ஆனது பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பலமாக இருக்கிறது. மக்கள் தெளிவாக முடிவெடுத்து எங்களுடைய கூட்டணிக்கு, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி अमोघ व्यक्ति मेरा 1 minute sorry I am taking your time just I have forgotten to tell two things. I will tell you, kindly excuse me for the interview. So meanwhile I wanted to tell, because straight away I came from Chennai directly to the office, and I wanted to tell few things, but I have just left this. One, just I want to bring Modi ji also yesterday said the what three black laws he brought for farmers, that is regarding the holding, regarding contract farming, regarding destroying the APMCs. These three laws he brought, and it is going to destroy nearly 86% of small and marginal farmers, because all big players will come, a crony capitalist will enter, they will have a big godowns in sea, port and also the outside, and they will accumulate as much as they want. There was, you know, a black marketing act, Essential Commodities Act was there. Those whosoever do black marketing, they used to punish. Now Modi ji has given a free hand to them. As much as you can accumulate, as much as you can store. So naturally, rich people will take advantage and poor farmers will die. The farming also, contract, whatever, small farmers are there, because of money they will go to the rich man and they will have a contract, and he will say the quality, if the quality is not maintained, he will say you have not maintained the quality, therefore I reject this your produce. That is also bad. The minimum support price, which was they used to get in Mandis, APMCs, that they will not get. So he is destroying that also. And this is as regard farmers. The second is three labor laws he brought, codes. That also destroying all the unorganized workers, even organized workers. And now, today I read, they are going to withhold it because just they have made any rules regarding that. Means he is also hitting laborers. Third is that, very important, I could have told earlier, petrol, diesel, kerosene, yes, and gas. These four essential things, Modi ji collecting nearly in this 6 years he has collected 22 lakhs rupees and 22 lakhs crore, and per liter excise duty or in the form of cess he is collecting 32 rupees. Where that money has gone? Has he helped any poor people? Has he created any infrastructure? Whether Narendra Modi has received that, I don't know. No, nothing. No, he might have prevented it. That's why it might have. So he might have given to Gujarat or some other. See, still people are tolerating. I am not able to understand. People who are used to say, wherever Modi goes, in America, Modi, Modi, Modi. Or UK, Modi, Modi. Saudi Arabia, Modi. He is destroying the country, destroying the economy, the petrol, diesel, kerosene, and cooking gas. Everything is costly. But in spite of that, they are very proud, telling of their governance. Minimum government, maximum governance, I said. Where is minimum? Minimum means only three people are governing. That's why the minimum. Maximum means everywhere they are creating problem. This is another thing. Whatever good things we have done regarding, you know, that Food Security Act. If that Food Security Act, Sonia Gandhi ji, if she could not have brought it, today poor people would have been suffered in COVID, in other times. Because of her, today people of this country eating some food, because of our green revolution. because of our white revolution. He has done nothing and he is disinvesting all the public sectors. Insurance is privatizing, airlines is privatizing, even road tax is privatizing, banks is privatizing, everything is privatizing. The air is not in his control, that's why we are taking that much free. He may control one day. He will bring some Adani, Ambani, some people, they will control. How can Adani become rich within 8 years, the second richest man in this country? Because Modi, Shah, all these people are supporting. They are giving all public money to them. Therefore, such people should be kept away from power, and if they enter, I am telling you, RSS and BJP is like a poison. And if you think, let us see what is there. एक बार टेस्ट करके देखेंगे, let us what you call एक बार चाट के देखेंगे, whether this is poison or not. Let us test. If you do testing, definitely will die. That is a poison. So therefore, don't allow. Somehow they have entered up to Karnataka. Don't allow that poisonous ideology to Tamil Nadu, Puducherry, because here great thinkers and they have done lot of social justice, and because of revolutionary leaders are here, and all those people have given a lessons to other country people, other poor people, other Dalits. They followed you, and you destroy your own philosophy, then God only says. Therefore, I wanted to tell these 4-5 points, whether free education, right to education, we did. Food security, we did. RTI, we brought. NREGA for poor people work, we brought. These are all rights. What Modi and Shah has done, let us know. That's why Rahul Gandhi was telling a Nyaya scheme should be implemented so that money should directly go to in the hands of poor people so that they can spend. But Modi never listens good things, whether the economist says, whether the opposition party says, or whether press says, whether any intellectual group says, he will not give that chance. If anybody speaks truth, he will say that they are anti-government, they are anti-national, they are what cases against them, sedition cases he will put, and he will show that he is a great man. Therefore, kindly don't allow to enter a dictator here. This is a democratically well managed area, South India. Therefore, I once again, I troubled you. I'm sorry, I forgot. I wanted to tell you. Thank you. இந்த தேர்தல் சமயத்தில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் பல பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்கிறார். துணைநிலை ஆளுநருக்கு தேர்தல் சமயத்தில் ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கு. ஆனால் பல பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய விளம்பரம் தேடுறாங்க. குறிப்பாக எப்படி நிர்வாகம் சாதகமாக இருக்குன்னு சொல்றாங்கன்னா, காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கல்யாண சுந்தர் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறார். அந்த பகுதியில் அந்த துணைநிலை ஆளுநர் வந்து கோயிலுக்கு போறாங்க, முருகர் கோயிலுக்கு போறாங்க. அவரை வரவேற்கிறது யாரு? கல்யாண சுந்தரம். ஒரு வேட்பாளர் வரவேற்கிறார், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் துணைநிலை ஆளுநரை வரவேற்கிறார். இது ஏற்றுக்கொள்ளலாமா? அது மட்டும் இல்லை, அவங்க கருடி இப்போ வராங்க, அந்த தண்ணீர் தொட்டியை பார்க்கறதுக்கு வராங்க. அது கல்யாண சுந்தரம் நிற்கிறாரு. அவருக்கு என்ன வேலை? துணைநிலை ஆளுநர் போகும்போது அவர் ஒரு வேட்பாளர், அவர் என்ன ஒரு அதிகாரியா? அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? அவர் ஒரு அமைச்சரா? எதுக்கு அவர் அங்கே போறாரு? அப்ப துணைநிலை ஆளுநர் அவர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அதுக்காக தான் நிர்வாகம் செயல்படுத்து நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம டீ ஒன்று சொல்லுவோம்.